ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு சொல்ல போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி தூபம். சாம்பிராணி தூபம் ரொம்ப ஈஸியாக, ஒரு 5 to 10 minutes கூட ஆகாது. 5 minutes சாம்பிராணி தூபம் போடுறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது, சரட்டை நான் யூஸ் பண்ணல. சரட்டைனா தேங்காய் தொட்டி. தேங்காய் தொட்டி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தலைவலி எனக்கு. தொட்டி எடுத்து அதை ட்ரை பண்ணி அந்த மஞ்சியெல்லாம் தேய்ச்சி அப்புறம் நெருப்பு காமிச்சு கொண்டு போய் வச்சு அதுக்கு அங்கே விழுந்து ஐயோ இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் கடையிலேயே சார்கோல் அவைலபிலிட்டி இருக்குது. அந்த சார்கோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான். அது சார்கோல் நல்லா பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த சார்கோல் வச்சு சாம்பிராணி தூபம் எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு நான் வெளியில் வச்சுருக்கேன். இனி சாம்பிராணி தூபம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது தூபக்கரண்டி, இது வந்துட்டு சார்கோல். இதை தான் நான் சொன்னேன். இது நீங்கள் கடையில் கேட்டாவே தராங்க. நான் இங்கே தான் வாங்கினேன். ஸோ அதனால் பாருங்கள், 1 inch சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து சாம்பிராணி தூபம் ரொம்ப கம்மியாக தான் காமிப்பேன். பேருக்கு, அதாவது ரொம்ப புகை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சார்கோல் வந்து ஒரு 4-5 கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 தான் எடுத்திருக்கேன். இது வந்து சாம்பிராணி, நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். கற்கண்டு சைஸில் இருக்கும். அதை நம்ம இடித்து பொடி பண்ணி இந்த மாதிரி தூளாக எடுத்துக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பிஞ்ச் போட்டால் போதும். இனி அடுத்த ப்ராசஸ், இந்த சார்கோலை எப்படி நெருப்பில் காமிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபுல்கா கரண்டி இல்லை அப்படின்னு, க்ரில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம டைரெக்டாகவே சார்கோல் வைக்கலாம். ஒன்றும் பண்ணாது. நான் இப்படி தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், சார்கோல் இப்படி எல்லா பக்கமும். நான் 2 தான் வைக்கிறேன் சார்கோல். நீங்கள் 4-5 எடுக்கிறீங்கன்னா, உங்கள் வீடு நல்லா பெருசாக இருக்குன்னா நீங்கள் 4-5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபுல்கா க்ரில் வச்சுட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால. பாருங்கள், 1 inch சைஸ் தான் வச்சுருக்கேன். சார்கோல் ரொம்ப பெருசும் போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப அது ஃபயர் ஆகி கொஞ்சம் உள்ள வரைக்கும் போகிறதெல்லாம் கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் 1 inch 1 inch சின்ன சைஸ் இருந்ததுன்னா மோர் தென் எனஃப், அதுவே போதும் தாராளம். பாருங்கள், நான் 2 தான். பாருங்கள், நல்லா டில்ட் பண்ணி எல்லா பக்கமும் கங்கு பிடிக்கிற மாதிரி நல்லா வேங்க. நெருப்பு பிடிக்கணும், நல்லா கங்கு விழுகணும். அப்போ தான் நல்லா சாம்பிராணி போட்டால் நல்லா போகும், நல்லா வரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இனி சாம்பிராணி கலசம், தூப கலசம் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே வச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுருங்க. கீழே இது போட்டுக்காதீங்க, கை சுடும். ஸோ அதனால் இப்போ கையில் இப்படி பண்ணி விட்டுட்டு சும்மா 1 pinch எடுத்து போடுங்க, போதும். ஒவ்வொரு பிஞ்சாக போட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல சாம்பிராணி தூபம் காமிக்கலாம். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்படி சும்மா 1 pinch போட்டுட்டு பண்ணிங்கனாவே போதும் தாராளம். பார்த்திங்களா இப்படி ரெட்டிஷ் ஆகுது. இன்னும் 1 pinch எடுத்து போடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது நீங்கள் கட்டியாக போடலாமான்னு கேட்காதீங்க. தயவுசெய்து கட்டி அப்படியே கற்கண்டு சைஸில் எடுத்து போட்டிங்கன்னா அது நமக்கு காமிக்கவே காமிக்காது, கங்கும் அணைஞ்சு போயிடும். ஸோ தூள் பண்ணி பவுடரை இப்படி அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம இனி எல்லா பக்கமும் காமிச்சிட்டு திருப்பி பூஜை ரூம்லேயே கொண்டு வந்து வச்சிடலாம். சிம்பிளாக டக்குன்னு எப்படி சாம்பிராணி தூபம் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை.